அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை நாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் மே மாதம் வந்து எம்பிஎஸ்னு வந்து வைக்க போகிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு அதற்கான பணிகளில் வந்து இந்த ஆணையம் வந்து ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது தீவிரமாக. அதில் மிக முக்கியமான என்ன அப்படின்னா, அந்த எலெக்ஷன் கவுண்டிங் மிஷின் வந்து ஓட்டு இயந்திரம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து அது போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, அந்த மாதிரி அதனுடைய அடுத்த கட்டமாக அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கறது நீக்கம் பண்ணுறதுன்னா அந்த ஒர்க்கும் அதில் போய்கிட்டு இருக்கு. புதிய வாக்காளர் பட்டியலை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த வாக்காளர் தேர்வு மையத்துக்கான கேம்ப்லாம் போட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, இது போக இந்த எம்பி எலெக்ஷனுக்காக அந்த ஒர்க்கில் வந்து நம்மளுடைய டீச்சர்ஸு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு இவங்கெல்லாம் வந்து அவங்க தான் அந்த ஒர்க்கெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த விவரங்களை வந்து சேகரித்து அனுப்புறதுக்கு நம்மளுடைய ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக இந்த யாரெல்லாம் இந்த ஓட்டிங்கை இதை பார்க்குறாங்க, டியூட்டி பார்ப்பாங்க அப்படின்னு லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்துல வந்து பணிபுரிந்தவங்களை வந்து மாற்றணும், அந்த மாற்ற சொல்லி அவங்க வந்து அந்த ஆர்டர் இருக்குது. இது காமனாக பண்ணக்கூடியதான். அதாவது என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து பதிய வைக்கக்கூடாது, வேறு இடத்துக்கு மாறிடணும் அப்படிங்கும்போது அதனால் வந்து இந்த தேர்தல் பிரிவு அதிகாரி என்ன கூறுறாங்கன்னா, எலெக்ஷன் வரனால 3 ஆண்டுகளாக ஒரே மாவட்டத்தில் அவங்க கன்னியூவாக இருந்தாங்கன்னா அவங்கள வேறு மாவட்டத்துக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு நம்மளுடைய தலைமைச் செயலாளர் அவங்க வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆணையம் வந்து நமக்கு இருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து மாற்றி ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்னால் எல்லாருக்குமே தான். அதாவது நம்முடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு, கலெக்டர், அப்புறம் மாவட்ட லெவலில் உள்ள ஆஃபீஸர்ஸு, அப்புறம் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து மாற்றம் செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி சொந்த மாவட்டங்களில் சொந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அவங்களையும் இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து நமக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்காக நம்மளுடைய தலைமைச் செயலர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னாலும், அதாவது வேறு ஏதாவது வழக்குகளில் உள்ளவங்களும் 6 மாதங்களுக்குள்ளே ஓய்வு பெறுறவங்களும் அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் பணியை வந்து வழங்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஒருத்தர் மேலே ஏதாவதும் சஸ்பெண்ட் ஆகியிருந்தாலோ, அவர் மேலே ஏதாவது குற்றம் சாட்டு இருந்தாலோ, வழக்கு பெண்டிங்கில் இருந்தாலோ, ஓய்வு பெற போகிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் வந்து ஆனால் டியூட்டிங்க எங்கே தூக்கி மாற்றி போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதனால் வந்து அவங்க போடக்கூடாது அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஆணையம் உத்தரவிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மாத இறுதிக்குள்ளே பட்டியலை ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள வந்து இடமாற்றம் செய்யணும்னு சொல்லி அந்த ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. சரியா? அப்படினாலும் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மே வந்துச்சு அப்படின்னா, ஏப்ரல் என்றைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கிலிருந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் எந்த விதமான வேலைவாய்ப்பு தேர்வுகள் நடக்காது. உங்களாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது ஒரு வேலைவாய்ப்பு தேர்வு வந்து எலெக்ஷன் அப்போ வந்து பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே நடந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண எக்ஸாம் வைக்கலாம், ஆனால் புதிய எக்ஸாம் தான் வைக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் மொத்தம் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கால் பரப்பின உடனே நம்மளுடைய எல்லா கண்ட்ரோலும் எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும். ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கு கண்ணி பண்ணுறதுனால புதிய பணியிடங்கள் போடுறது, புதிய தேர்வு வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ ஏப்ரல் மே அப்படின்னா அந்த எலெக்ஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் வைக்க மாட்டாங்க, எந்த விதமான இதுவும் வைக்க மாட்டாங்க. அதான் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎம்பிசியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏப்ரல் மேல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாங்காக தான் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து
இது வந்து நம்ம ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு இது ஒன்று, இன்னொன்று என்ன அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு அரசு ஊழியர் இடத்துல வந்து பணிபுரிய முடியாது, அவங்கள மாற்றிடுவாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று அப்படின்னா இந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு எல்லாருமே வந்து போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சொந்த விருப்பம் ஓய்வு பெற போகிறவங்க விருப்ப ஓய்வு பெற போகிறவங்க, குற்ற வழக்கு உள்ளவங்க, அப்புறம் வந்து அவங்களுடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து அந்த இதுக்கு மாற்ற மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக கவர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் தான். ஆனால் இது எல்லாருக்கும் தெரியுமான்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் இந்த மேட்டரை வந்து நம்ம வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறக்காக தான் இந்த பதிவு. ஸோ எலெக்ஷன் வரனால கொஞ்சம் தள்ளி போவோம் எக்ஸாம் எல்லாம். அதனால் நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு, அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் வரக்கூடிய எக்ஸாம் குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்ல முறையாக படிங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வாக இந்த வீடியோ இருக்கட்டும். இது வந்து ஒரு புதிய மேட்ரு, இது கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியணும் தான் நம்ம இந்த அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.